நம்ம ரஜினி சார் லால் சலாம் அப்படின்ற படத்தில் சிறப்பு தோற்றத்திலுமே நடிச்சிருக்காரு. இந்த படம் அடுத்த ஆண்டு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு திரையில வெளியாகவுமே இருக்கு. எனவே அடுத்த ஆண்டு மட்டுமே ரஜினி சார் நடிப்பில் மூன்று படங்கள் அடுத்தடுத்து வெளியாக இருக்கு. இந்த நிலையில ரஜினி சார் எந்த அளவிற்கு உச்சத்தை தொற்றுக்கார் அப்படின்னா, அதற்கு அவருடைய உழைப்பு மற்றும் திறனை தாண்டி அவருடைய குணமுமே மிக முக்கியமான காரணமாக பார்க்கப்படுது. எந்தவித அலட்டலுமே இல்லாமல் அடுத்தவர்களிடம் அன்பாகவும் தன்னால முடிந்த உதவியே செஞ்சிட்டு இருக்காரு. அவருடைய நல்ல மனதை பற்றி பலருமே பேசிட்டு இருக்காங்க. அந்த வகையில ஜாம்பவான் இயக்குனர் பாரதி ராஜா ரஜினி சாரை பற்றி பாராட்டி பேசியிருந்தாரு. 80 காலகட்டங்கள்ல ரஜினி சார் பரபரப்பாக இயங்கிக் கொண்டிருப்பாராம். ஒரே சமயத்துல பல படங்கள்ல நடிச்சிட்டு இருப்பாராம். அப்போது ஒரு முறை பாரதி ராஜாவை பார்த்து ரஜினி சார் என்னை வைத்து ஒரு படம் பண்ணுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. அதற்கு பாரதி ராஜா, உங்கள் சம்பளம் அதிகம், என்னால உங்க படத்தை இயக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு. அப்போது ரஜினி சார் பாரதி ராஜாவை அழைத்து அவர் சட்டப்பையில இருக்கும் 5 ரூபாயை எடுத்துக்கொண்டு, இது போதும், மற்றதை படம் ரிலீஸ் ஆகி நான் வாங்கிக்கிறேன், நீங்க படம் எடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காராம் நம்ம ரஜினி அவர்கள். அதன் பிறகுதான் ரஜினி சாரை வைத்து கொடி பறக்குது அப்படின்ற படத்தை இயக்கியிருக்காரு நம்ம பாரதி ராஜா அவர்கள். இதனடுத்து படம் ரிலீஸ் ஆன பிறகு ரஜினி சாரை பார்த்து 30 லட்சம் சம்பளத்தை கொடுத்திருக்காரு. அதை வாங்கிய ரஜினி அவர்கள் 20 லட்சத்தை எடுத்துக்கொண்டு மீதி 10 லட்சத்தை பாரதி ராஜா அவர்களிடமே கொடுத்துட்டாரா. அவர் ஒரு தங்கமான மனுஷன் அப்படின்னு பாரதி ராஜா மிகவுமே உருக்கமாக பேசியிருக்காரு. இவ்வாறு திரைத்துறையில் இருக்கும் பலர் ரஜினி சாரை பற்றி உயர்வாக பேசியிருக்காங்க அப்படின்றதுமே குறிப்பிடத்தக்கது. இது போன்ற நம்ம ரஜினி சாரை பற்றி வெளியாகும் அனைத்து செய்திகளுமே நீங்கள் உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சினிமா கோட்டா அப்படின்ற நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நீங்க நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாம பார்க்கலாம்.